ஊர்பெயர் காரணங்களில் உயர்ந்து போற்றும் பல விஷயங்கள் உள்ளத்தாலும் உள்ளத்தின் உண்மையாலும் அரங்கேற்றம் ஆகியிருப்பது நம் தமிழருக்குரிய பெருமையாகும். அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கக்கூடிய ஊர்பெயர் காரணத்தில் இன்றைக்கும் தித்திப்பாய் இனிப்பாய் சொல்லும்போதே நாவில் எச்சி ஊறக்கூடிய ஒரு அழகிய ஊர்தான் திருநெல்வேலி என்பதை பற்றிதான் இன்று நாம் காணவிருக்கின்றோம். முன்பொரு காலத்தில் தீவிர சிவபக்தரான வேதபட்டர் என்பவர் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார். தமது வாழ்க்கை நிலையை மாற்ற வேண்டி தன்னுடைய வறுமை நிலை மாற வேண்டுமென்றும் ஒவ்வொரு ஊரிலும் அமைந்த சிவன் கோவிலில் மூலவரை வழிபட்டு வந்தார். வேதபட்டரின் அன்பின் காரணமாக சிவபெருமான் தமது பேரருளால் அவருக்கு சகல செல்வங்களையும் கிடைக்குமாறு செய்தார். அன்றைக்கு அழைக்கப்பட்டு வந்த வேணுவனம் என்ற ஊரில் வேதபட்டர் சிவனுக்கு நித்திய பூஜை செய்து ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கி வந்தார். வேதபட்டரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் அவருக்கு வழங்கிய செல்வங்கள் அனைத்தையும் சிறிது சிறிதாக குறைந்து போகும்படி செய்தார். இதனால் சிவனடியார்களுக்கு உணவு வழங்குவதிலும் சிவபூஜை செய்வதிலும் வேதபட்டருக்கு சிரமம் ஏற்பட்டது. இருப்பினும் இறைவனுக்கு நித்திய பூஜைகள் தடைபடக்கூடாது என்பதற்காக வேதபட்டர் பொதுமக்களிடம் யாசகம் பெற்றாவது அந்த நித்திய பூஜையை நடத்திவிட வேண்டுமென்று யாசகமும் பெற்று அதனை செவ்வனே செய்து வந்தார். ஒருநாள் அவர் நெய்வேத்தியத்திற்குரிய நெல்லை காய வைத்துவிட்டு குளிப்பதற்காக தாமிரபரணி ஆற்றுக்கு சென்று விட்டார். அப்போது மேகம் கருத்து மழை பெய்தது. மழை பெய்ததால் இறைவனுக்காக நெய்வேத்தியத்திற்காக காயப்போட்டிருந்த நெல் நனைந்து விடுமே என பதறியபடி கவலையுடன் அவர் கோயிலுக்குள் ஓடி வந்தார். ஆனால் அங்கு இறைவனின் திருவிளையாடலால் காயப்போடப்பட்டிருந்த அந்த நெல் மட்டும் நனையாமல் வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது. அதாவது வெயில் படும்படி காயப்போடப்பட்டிருந்த அந்த நெல் மேகம் கருத்து மழை பொழிந்த சூழல் ஏற்பட்ட பொழுது அந்த நெல்லை சுற்றி வேலி போன்ற அமைப்பு ஏற்பட்டு அந்த வேலிக்கு அடுத்த பகுதியில் மழை நீர் தேங்கி நின்றது. ஆனால் அந்த வேலிக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய நெல் மட்டும் அப்படியே பாதுகாப்பாக இருந்தது. இதனை பார்த்து வியந்த வேதபட்டர் நடந்த சம்பவத்தை விரைந்து ஓடி பாண்டிய மன்னனிடம் தெரிவித்தார். மன்னரும் ஓடி வந்து இந்த அதிசயத்தை கண்டு வியந்து போனார். நெல்லுக்கு
இறைவன் வேலையிட்டு காத்ததால் வேணுவனம் என்று பெயர் பெற்றிருந்த அந்த ஊர் நெல்வேலி என பெயர் பெற்று பின்னர் திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருநெல்வேலி என பெயர் பெற்றது. இந்து பழங்கதைகளின்படி சிவபெருமான் நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததால் வேணுவனம் என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த ஊர் திருநெல்வேலி என்று பெயர் பெற்றதாக பெயர் காரணம் கூறப்படுகின்றது. ஒரு ஏழை விவசாயி இறைவனுக்கு படைக்க நெல்லை காய வைத்திருந்ததாகவும் அவன் பார்க்காத சமயம் மழை திடீரென பெய்ய நெல்மேல் நீர்படாமல் காத்தார் எனவும் அதனால் அந்த வேணுவனம் என்று அழைக்கப்பட்டு இன்று திருநெல்வேலி என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஊரிலுள்ள சிவபெருமானுக்கு நெல்லையப்பர் என்றும் அந்த இடத்திற்கு திரு பிளஸ் நெல் பிளஸ் வேலி என்றும் பெயர் வந்ததாக பெயர் காரணம் கூறப்படுகின்றது. இவ்வாறாக சிறப்புமிக்க நிகழ்வுகளும் உண்மை சார்ந்த உலகியல் அனுபவங்களும் நிறைந்த நடந்த பெயர்க்காரணங்களாக தாங்கிய ஊர்கள் இன்றும் நம்மோடு கலந்திருப்பது பெருமைக்குரிய விஷயமாகும். இவ்வாறான விஷயங்களை அறிய பல கருத்துக்களை தருகின்ற நமது தாய் தமிழ் ட்ரஸ்ட் மீடியா சேனலை அன்பிற்குரிய உடன்பிறப்புகளை சப்ஸ்கிரைப் செய்து தங்களது நண்பர்களையும் அவ்வாறே செய்யக்கூறி ஆதரவு தருமாறு என்றென்றும் தோழமையோடும் அன்போடும் தங்களை கேட்டுக்கொள்கின்றேன். என்றென்றும் உங்கள் அன்புக்குரிய கவிஞனாய் கவிஞர் சோதுகுடி சண்முகன்.